ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் முள்ளங்கி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த துவையலை நீங்கள் ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ எப்படி செய்கிறது, என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். துவையல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முள்ளங்கி எடுத்துருக்க, ஏறக்குறிய அது ஒரு 200 கிராம் இருக்குது. இந்த முள்ளங்கி நல்லா தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். நீங்கள் காய்கறி துருவி யூஸ் பண்ணியும் இந்த முள்ளங்கி துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். துவையல் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்காக நான் இதில் 2 காஷ்மீர் ரெட் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு இந்த மிளகாயெல்லாம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம இந்த பருப்பு கூட முள்ளங்கியெல்லாம் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா பருப்பு ரொம்ப சாஃப்டாகிடும். நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு நம்ம அரைக்கும் போது இந்த பருப்புடைய க்ரன்ச்சினஸ் துவையலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏறக்குறைய நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே கருவேப்பில் 4 பல் பூண்டு தோலோடவே சேர்த்துருக்கேன். இது ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த துவையில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சுடுசாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி கஞ்சிக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இது இல்லாமல் நறுக்கி வச்சுருக்கேன். முள்ளங்கியை சேர்த்து நல்ல நிதானமான தீயில் வதக்கிக்கலாம். முள்ளங்கி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இது இல்லாமல் துவையலுக்கு தேவையான புளியை சேர்த்துடலாம். நீங்கள் புளியை ஊற வச்சு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ போட்டோம் அப்படின்னா அந்த புளி கொஞ்சம் சாஃப்டாகிடும், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முள்ளங்கி நல்லா வதங்கி வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த மிளகாய் பருப்போடு சேர்த்து தேவைக்கு உப்பையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நீங்கள் அதை டிஃபன் கூட பரிமாறுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நீங்கள் சட்னி மாதிரியும் அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட துவையல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல உப்பு புளி காரத்தோட அட்டகாசமாக இருக்கும். விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம், அப்படின்னா நீங்கள் அப்படியே பரிமாறலாம். இந்த ஈஸியான ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.